ஃபைரா அப்டேட் செய்திகள். 8070 சதுர அடி கொண்ட அனைத்து வீடுகள் மின் இணைப்பு பெற கட்டிட நிறைவு சான்று பெறுவதிலிருந்து விலக்களித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. செய்தியை விரிவாக காண்போம். 8 வீடுகளை கொண்ட 14 மீட்டர் உயரம் கொண்ட கட்டிடங்கள் 8070 சதுர அடி கொண்ட அனைத்து வீடுகள் மின் இணைப்பு பெற கட்டிட நிறைவு சான்று பெற வேண்டும் என்ற விதிமுறையிலிருந்து விலக்களிக்கப்பட்டு நேற்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2019 ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டட விதிகளை தமிழக அரசு புதிதாக வெளியிட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அனுமதியற்ற விதிமீறல் கட்டடங்களை தடுக்கும் பொருட்டு பெரிய கட்டிடங்களுக்கு உரிய அதிகார அமைப்பிடம் கட்டிட நிறைவு சான்று பெற வேண்டும் என்பது அந்த விதிமுறைகளில் கட்டாயமாக்கப்பட்டது. வணிக கட்டிடங்களில் கட்டுப்பாடற்ற வளர்ச்சியை தடுக்கும் நோக்குடன் கொண்டு வரப்பட்ட இந்த விதிமுறைகளில் பெரிய குடியிருப்பு கட்டிடங்களுக்கும் தடையின்மை சான்று இருந்தால் மட்டுமே மின்சாரம், குடிநீர், பாதாள சாக்கடை இணைப்பு தர வேண்டும் என்று கூறப்பட்டது. அதிலும் 3 வீடுகள் கொண்ட 12 மீட்டர் உயரம் கொண்ட கட்டிடங்கள் 8070 சதுர அடிக்கு 3 வீடுகள் வரையான ஒரே குடியிருப்பு கடந்த ஆண்டு விலக்களிக்கப்பட்டது. கட்டிட நிறைவு சான்று பெற வேண்டும் என்ற விதிமுறையிலிருந்து 8 வீடுகள் வரை விலக்கு அளிப்பதற்கு விரைவில் அரசாணை வெளியாக இருந்தது. இந்நிலையில் நேற்று ஒரே கட்டிடத்தில் 8 வீடுகளை கொண்ட 14 மீட்டர் உயரம் கொண்ட கட்டிடங்கள் 8070 சதுர அடி கொண்ட அனைத்து வீடுகள் மற்றும் அனைத்து தொழிற்சாலை கட்டிடங்கள் மின் இணைப்பு பெற கட்டிட நிறைவு சான்று பெற வேண்டும் என்ற விதிமுறையிலிருந்து விலக்களிக்கப்பட்டு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையினது அரசாணை வெளியிட்டுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.